வைட்டமின் சி அண்ட் இரும்புச்சத்து நிறைஞ்ச இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் நம்மளுக்கு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கக்கூடியது. ஸோ ஏபிசி ஜூஸ் தானே நினச்சி வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பீட்ரூட், ரெண்டு நெல்லிக்காய் அண்ட் ஒரு கேரட் வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக ஏபிசி ஜூஸை விட இது நம்மளுக்கு க்ளோயிங் ஸ்கின்னும் தரக்கூடியது அண்ட் ரொம்பவே வந்து உடலுக்கு ஹெல்த்தியானது. அனீமியா, இந்த மாதிரி நமக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி இதெல்லாம் குறைபாடுகள் எல்லாமே வந்து போக்கக்கூடியது இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க். ஸோ இப்போது இந்த பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மிக்சி ஜாரில் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் கேரட் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரே ரவுண்டில் கூட ஃபுல்லாத்தையும் வந்து நீங்கள் அரைச்சிடலாம். அடுத்ததாக நெல்லிக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் அரைச்சிக்கலாம். இப்போ ஒன்றுக்கு பாதியாக நம்ம வந்து அரைச்சிட்டு தேவைப்பட்டால் பால் வந்து சேர்த்துக்கோங்க, தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இதோடய ஃபுல் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதை அரைச்சிடுறேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஜூஸை. ஸோ இப்போ வந்து ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சுகர், ஹனி எதுவுமே வந்து ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நேச்சுரலாக நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ சுகர்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹெல்த்தி ட்ரிங்கே வந்து கெடுத்துரும். ஸோ அதனால் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபில்டர் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸ் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீட்ரூட், கேரட், ஆம்லா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும். அண்ட் கேரட்டில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வைட்டமின் சி இருக்கிற சீரமாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து க்ளோயிங் ஸ்கின் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இந்த கேரட் வந்து நம்ம க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்ததாக வந்து ஆம்லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்லாவில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு அனிமியா, இரத்த சோகை இந்த மாதிரியான நோய்களை வந்து குணப்படுத்தும். ஸோ இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்காகவும் இந்த ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த ஜூஸில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஜூஸை வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜூஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை கிளாஸில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி வந்து ஒரு 2 times ஆச்சு குடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வீக்லி 2 times எடுத்துக்கலாம். முடியாதவங்க 1 time வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1 month நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு க்ளோயிங் ஸ்கின் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஜூஸை நீங்கள் 1 month ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பீட்ரூட், கேரட் இதெல்லாமே வந்து உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த ஜூஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வீக்லி வந்து ஒரு 1 times ஆச்சும் இந்த ஜூஸ் வந்து நான் கண்டிப்பாக குடிச்சுடுவேன். ஸோ ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து நான் ரொம்பவே வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இதில் வந்து ஆட் பண்ண முடியல. ஸோ இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இப்போ இதை நான் குடிக்க போகிறேன். ஸோ என்னோடய க்ளோயிங் ஸ்கின்னுக்கு இந்த ஜூஸ் வந்து ஒரு சீக்ரெட்டான ரெசிப்பின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, கொஞ்சம் டேஸ்ட் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும், பட் இது நல்லது, அதனால் கண்டிப்பாக வந்து குடிங்க. ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி 1 times ஆச்சும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம அம்மேஸ் ஃப்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோயிங் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நார்மலான ஏபிசி ஜூஸில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வந்து ஆட் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஆப்பிளுக்கு பதிலாக ஆம்லா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது க்ளோயிங் ஸ்கின்னுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் நம்ம ஹேர் ஃபாலையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால முடி கொட்டுற பிரச்சனையை வந்து நம்மளுக்கு தடுத்துடும். ஸோ முடி வந்து வேகமாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மேஜிக்கல் ட்ரிங்க்கை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.